பராமரிப்பு பணி காரணமாக இரண்டாவது நாளாக புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தன் வழங்க கேட்கலாம். வசந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தாம்பரம் ரயில்வே பணிமனைக்குட்பட்ட பகுதிகளில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் இரண்டாவது நாளாக இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. போதிய பேருந்துகள் இல்லாமல் நார்மலாக, அதாவது தினந்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளே இயக்கப்பட்டு வருவதால் கடுமையான நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் காத்திருந்து பயணித்து வருகின்றனர். பல்லாவரம் முதல் கூடுவாஞ்சேரி வரையிலான ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இரண்டாம் நாளாக இன்று தாம்பரம் முதல் பல்லாவரம் மற்றும் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வழித்தடம் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சென்னையில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் என அனைவரும் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வந்து அங்கிருந்து பிரிந்து செல்லும் காரணமாக, அதாவது மெரினா பீச், படம்பை, சேலையூர், மன்னிவாக்கம், ஊரவாக்கம் போன்ற பகுதிகளுக்கும் சென்னையின் உட்புற பகுதிகளுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் இங்கு அதிகப்படியான பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடி இங்கிருந்து நீண்ட நேரமாக காத்திருந்து பயணித்து வருகின்றனர். இங்கிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்திலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டமாகவே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆகஸ்ட் 3 முதல் தொடர்ந்து 10 மேல் இதுபோன்று தண்டவாள பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக ரயில்வே துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த நாட்களிலும் அதிகப்படியான பேருந்துகளை இயக்குவதன் மூலம் இந்த கூட்ட நெரிசலையும் போக்குவரத்து நெரிசலையும் தடுக்க முடியும் என என்பதுதான் உண்மை. இருப்பினும் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் நேற்றும் இன்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சுமார் ஒரு மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை காத்திருந்தே புறநகர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.